Hello children, how are you? Have a nice day. Today we will learn about history first lesson, outbreak of World War First and its aftermath. அதில் செகண்ட் பார்ட்டாக இருக்கிற கோர்ஸ் ஆஃப் த வார் நாம் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி நாம் இன்ட்ரொடக்ஷன் பார்த்தோம், ரைவரி ஆஃப் கிரேட் பவர்ஸ் காசஸ் பற்றி பார்த்தோம். இந்த பார்ட்டில் கோர்ஸ் ஆஃப் த வார், வார் சமயத்தில் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஓகேம்மா? டூ வாரிங் கேம்பஸ், ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் பவர்ஸ். டூ வாரிங் கேம்பஸ் அப்படின்றப்ப வாரில் ரெண்டு குரூப்பாக இருந்தாங்க. அந்த ரெண்டு குரூப்பில் ஃபர்ஸ்ட் ஒன் சென்ட்ரல் பவர்ஸ். ஓகே, சென்ட்ரல் பவர்ஸில் ஜெர்மனி, ஆஸ்திரியா ஹங்கேரி, துருக்கி, பல்கேரியா இந்த கண்ட்ரீஸ் எல்லாமே இருந்தாங்க. ஸ்டார்டிங்கில் ஜெர்மனியோடும் ஆஸ்திரியாவோடும் இட்டாலி இருந்துச்சு, அதுக்கப்புறம் அது விலகிடுச்சின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, டிரென்டினோ அப்படின்ற நகரில் நார்த் ஈஸ்ட் இட்டாலியில் இருக்குது. ஓகேயா? அங்கே பார்த்த அப்படின்னு சொன்னால் வேர் இட்டாலியன்ஸ் லிவ்ட் இன் மெஜாரிட்டி பட் ரிமைண்டட் அஸ்பாட் and parcel of Austria-Hungary was not supported by Germany. ஆஸ்திரியா-ஹங்கேரியோடைய கண்ட்ரோலில் இருந்துச்சு ட்ரென்டினோ, ஆனால் அங்கே இட்டாலி பீப்புள் வந்து நிறைய பேர் இருந்தாங்க. ஸோ இட்டாலியை வந்து அது எப்படியும் கேட்ச் பண்ணிடணும்னு சொல்லி இட்டாலி நினச்சிச்சு, ஆனால் ஜெர்மனி அதுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலை. ஸோ இந்த ரீசன்னால் இட்டாலி என்ன பண்ணிருச்சுன்னா விலகிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வார் பர்ஸ்ட் ஆனப்போ இட்டாலி வந்து என்ன பண்ணுச்சு, ஒரு நடுநிலைமை வகித்ததாக நம்ம பார்க்குறோம். இட்டாலி ரிமைண்டர் எ நியூட்ரல் கண்ட்ரி when the war broke out, okay? But it decided to enter the war hoping to gain the territory in the northeast. நார்த்ஈஸ்டில் இருந்த பிளேசஸை வந்து எப்படியும் கேட்ச் பண்ணணும் அப்படின்ற எய்மோட அது வாரில் மிங்கிள் ஆகிறதுக்கு, வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு டிசைட் பண்ணுச்சு. ஓகேயா? ஸோ 1915 ஏப்ரலில் ஃப்ரான்ஸ், இட்டாலி, இங்கிலாந்து இதுக்கிடையில் ஒரு லண்டனில் ஒரு சைன் ஆச்சு. அதை என்ன சொல்லி பார்க்குறோம், ஃப்ரெஞ்ச் இன் இட்டாலி சைன் த சீக்ரெட் ட்ரிட்டி ஆஃப் லண்டன் இன் ஏப்ரல் 1915. ஓகேயா? ஸோ அப்போ ஒரு சைன் ஆச்சு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் வார்க்கு அப்புறம் தான் லைக் பண்ண அந்த பிளேஸ் வந்து தனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஹோப்பில் இட்டாலி என்ன பண்ணிச்சு, சென்ட்ரல் பவர்ஸ் கண்ட்ரிக்கு அகெயின்ஸ்டாக வாரில் என்ட்ராச்சு. ஓகேம்மா? செகண்ட் கேம்ப் அலைஸ். நைன் ஸ்டேட்ஸ் தட் அப்போசிட் த சென்ட்ரல் பவர்ஸ் வேர் ரஷ்யா, ஃப்ரான்ச், பிரிட்டன், இட்டாலி, த யுனைடெட் ஸ்டேட்ஸ், பெல்ஜியம், செர்பியா, ருமேனியா அண்ட் கிரீஸ். Romania and Greece declared war on the Central Powers in 1916 and 1917 respectively, but played little part in the war. Most Americans wanted their country to remain neutral, and so in the first 3 years the United States gave only moral support and valuable material aid to Britain and ஃப்ரான்ஸ். ஓகே, இப்போ செகண்ட் குரூப்பாக இருக்கிறது அலைஸ் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இதில் என்ன அப்படின்னு எந்தெந்த கண்ட்ரீஸ்லாம் இருந்துச்சுன்னா ரஷ்யா, ஃப்ரான்ஸ், பிரிட்டன், இட்டாலி, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஐ மீன் அமெரிக்கா, பெல்ஜியம், செர்பியா, ருமேனியா, கிரீஸ் கண்ட்ரீஸ் இருந்துச்சு. இதில் ருமேனியாவும் கிரீஸும் வந்து 1916லேயும் 1917லேயும் சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து வார் வந்து டெக்ளேர் பண்ணாங்க. ஆனால் இதில் வந்து அவங்க வந்து ரொம்ப கம்மியாக தான் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அமெரிக்கன்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அமெரிக்கன்ஸ் வந்து மேக்ஸிமம் நியூட்ரலாக இருக்கிறத தான் வந்து எல்லாருமே லைக் பண்ணாங்க. அதனால் அமெரிக்கா வந்து ஃபர்ஸ்ட் 3 இயர்ஸ் மட்டும் சென்ட்ரல் பவர்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக
வாரில் இருந்துச்சு. ஒன்லி அவங்களுக்கு மாரல் சப்போர்ட்டும் வேல்யூபிள் மெட்டீரியலை மட்டும் சப்ளை பண்ணுறதுலேயும் மட்டும் அவங்க இருந்தாங்க. நியூட்ரல்லாம் இங்கிலாந்துக்கும் சரி ஃப்ரான்ஸுக்கும் சரி அவங்க பொருளாதார உதவியை வந்து கொடுத்தாங்க. ஓகேயா, இது மட்டும்தான் செஞ்சாங்க. நெக்ஸ்ட் ஒன், டீசர்ஸ் அபார்டிவ் அட்டம்ஸ் ஃபார் பீஸ். டீசர் நிக்கோலஸ் செகண்ட் of Russia suggested to the powers that they meet together to bring about an area of universal peace. ரஷ்யாவுடைய எம்பையராக இருந்த பேரரசர் இரண்டாம் நிக்கோலஸ் வந்து நாடுகள் எல்லாத்தையுமே வந்து கூடி பேசி உலகத்தில் ஒரு அமைதியான சுச்சுவேஷனை வந்து கொண்டுட்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சஜஷன் கொடுத்தார். ஓகேயா, இன் ரெஸ்பான்ஸ் டூ peace conferences were held at the Hague in Holland in 1899 and 1907, but in vain. அவருக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி 1899லேயும் 1907லேயும் ஹாலந்தில் இருக்கிற த ஹக் அப்படின்ற ஒரு பிளேஸில் ரெண்டு கான்ஃபரன்ஸ் வந்து பீஸ் கான்ஃபரன்ஸ் அமைதி மாநாடு கூட்டினாங்க. ஆனால் அதில் எந்த ஒரு விளைவுமே ஏற்படலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். வார் இன் வெஸ்டர்ன் ஆஃப் ஃப்ரெஞ்ச் ஃப்ரண்ட். ஃப்ரெஞ்ச் முனையில் நடந்த வாரை பற்றி நாம் இதில் பார்க்குறோம். ஜெர்மனி ஸ்டேமால்டர்ட் பெல்ஜியம் பீப்புளுடைய எதிர்ப்பை வந்து ஜெர்மனி வந்து கண்டுக்கலை, அதை விட்டுருச்சு. On the side of the Allies, the burden of the fighting fell on the French army. Within a month, Paris seemed almost doomed. Allies group-la போர் செய்யக்கூடிய கட்டாயம் ஃப்ரெஞ்சு படைகளுடைய தோள்களில் விழுந்துச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். Within a month-ல நியர்லி பாரிஸ் ஃபுல்லாகவே வந்து ஒரு வீழ்ச்சி அடைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய நிலைமை ஏற்பட்டுச்சு. நெக்ஸ்ட் ஒன், பேட்டில்ஸ் ஆஃப் டானன்பர்க் அண்ட் மான். டானன்பர்க் மான்ல நடந்த வார்ஸை பற்றி நாம் பார்க்குறோம். ஓகே, ரஷ்யன் ஃபோர்ஸ்ட் இன்வெர்டட் ஈஸ்ட் ஃப்ரெஷ்யா. ரஷ்ய படைகள் ஈஸ்ட் ஃப்ரெஷ்யா மீது படையெடுக்க ஆரம்பிச்சிச்சு. ஜெர்மனி டிஃபெக்டட் தம் டெசிசிவ்லி. அட் த பேட்டில் ஆஃப் த மான் ஏர்லி செப்டம்பர் 1914, த ஃப்ரெஞ்சு சசிஸ்டட் புஷிங் பேக் த ஜெர்மன்ஸ். பாரிஸ் வாஸ் த சேவ். த பேட்டில் ஆஃப் மான் இஸ் ஏ மெமரபிள் ஆஃப் ட்ரெஞ்ச் வெல்ஃபேர். டானன்பர்க் வாரில் ரஷ்யா வந்து பெரிய இழப்பை வந்து மீட் பண்ண வேண்டிச்சு. இருந்தாலும் மான் வாரில் பார்த்தோம்னா 1914 செப்டம்பரில் ஸ்டார்டிங்கில் ஃப்ரெஞ்ச் வந்து ஜெர்மனியை வின் பண்ணிருச்சு. இப்படியே பாரிஸ் வந்து சேவ் ஆயிருச்சு. மான் வார் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அது ஒரு பதுங்கு குழி போருடைய ஸ்டார்டிங்காக இருந்துச்சுன்னு சொல்லி பார்க்குறோம். நெக்ஸ்ட் மந்த், பேட்டில் ஆஃப் வெட்டன். பேட்டில் ஆஃப் வெட்டன் பிட்வீன் ஃபெப்ரவரி அண்ட் ஜூலை 1916 த ஜெர்மன்ஸ் அட்டாக்ட் வெட்டன் த ஃபேமஸ் ஃபோர்ட்ரஸ் இன் த ஃப்ரெஞ்ச் லைன். 1916 ஃபெப்ரவரிக்கும் ஜூலைக்கும் பிட்வீன் டைமில் ஜெர்மனி ஃப்ரான்ஸனுடைய முக்கியமான கோட்டை அந்த வெட்டனை வந்து அட்டாக் பண்ணிச்சு. ஓகே, இந்த ஃபைவ் மந்த் பேட்டில் ஆஃப் வெட்டன் 2 மில்லியன் மென் டு பார்ட் அண்ட் ஆஃப் ஆஃப் தம் வர் கில்டு. அந்த ஃபைவ் மந்த்ஸில் வெட்டன் வாரில் 2 மில்லியன் சோல்ஜர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அவங்கள சரி பாதி பேர் வந்து என்ன ஆயிட்டாங்க, இறந்துட்டாங்க. ஓகேம்மா, த பிரிட்டிஷ் ஆஃபென்சிவ் அகைன்ஸ்ட் ஜெர்மன்ஸ் அக்கோர்ட் நியர் த ரிவர் சோமி. ஜெர்மனிக்கு அகைன்ஸ்டாக இங்கிலாண்டுடைய அட்டாக் வந்து சோமி அப்படின்ற ரிவர் பேங்க்ஸில் நடந்துச்சு. இன் திஸ் ஃபோர் மந்த் பேட்டில் ஆஃப் சோமி பிரிட்டன் லாஸ்ட் 20,000 மென் ஆன் த ஃபர்ஸ்ட் டே. த
ஃபோர் மந்த்ஸ் நடந்த இந்த வாரில் ஃபர்ஸ்ட் டேயே இங்கிலாண்டில் 20,000 சோல்ஜர்ஸ் வந்து இறந்துட்டாங்க. சரியா, த பேட்டில் ஆஃப் வர்டன் ஹவவர் டிசைடட் த ஃபோர்டன்ஸ் ஆஃப் த வார் இன் ஃபேவர் ஆஃப் த அலைஸ். இவ்வளவு இழப்புகள் இருந்தப்பையும் இது ஒரு இதுக்கு ஹெல்ப் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த வர்டன் வார் தான் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வாரில் அலைஸ் பார்ட்டி வந்து வின் பண்ணும் அப்படின்றத தீர்மானிக்கக்கூடியதாக இருந்துச்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வார் இன் ஈஸ்டர்ன் ஆர் ரஷ்யன் ஃப்ரண்ட்டு. இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் ரஷ்யன் ட்ரூப்ஸ் ரிப்பீட்டட்லி டிஃபெக்டட் த ஆஸ்ட்ரியன்ஸ். இந்த ஈஸ்டர்ன் ஃப்ரண்ட் வாரில் ரஷ்ய படை என்ன பண்ணுச்சுன்னா, ஆஸ்திரிய படையை அகெயின் அண்ட் அகெய்னாக வந்து தோற்கடிச்சிக்கிட்டே இருந்துச்சு. பட் த ரஷ்யன்ஸ் வேர் இன் டர்ன் டிஃபெக்டட் பை த ஜெர்மன்ஸ். சேம் டைம் இங்கே என்ன நடந்துச்சுன்னா, ரஷ்ய படைகள் வந்து ஜெர்மனி படையால் தோற்கடிக்கப்பட்டுச்சு. ரஷ்ய படை ஆஸ்திரியாவை வின் பண்ணிச்சு, ஜெர்மனி ரஷ்யாவை வின் பண்ணிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். Russia had the worst trained and equipped army and therefore Russian losses were the greatest. ரஷ்யாவுடைய மிலிட்ரிக்கு வந்து நல்ல ப்ராப்பரான ட்ரைனிங் அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்னொன்று, அவங்களுக்கு பேட்டிலுக்கு யூஸ் பண்ணுற அளவுக்கு அவங்களுக்கு வேண்டிய எக்யூப்மெண்ட்ஸ், அந்த வெப்பன்ஸும் அவங்கக்கிட்ட கிடையாது. இதனால் அது ஏகப்பட்ட இழப்பை வந்து சந்திச்சிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன் 1917 த டிசர்ட்ஸ் ரிஜ்மி இன் ரஷ்யா வாஸ் ஓவர் டர்ன் இன் எ ரெவல்யூஷன். 1917 சார் மன்னருடைய இந்த ஆட்சி வந்து அக்டோபர் ரெவல்யூஷன் மூலமாக என்னாச்சு அப்படின்னு சொன்னால் ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. ரஷ்யா வாண்டட் பீஸ் அண்ட் கான்சிக்வென்ட்லி இன் சைன் த ட்ரிட்டி ஆஃப் பிரெஸ்ட் லிட்டோவஸ்ட் வித் ஜெர்மனி. இப்போ என்னாச்சு, ரஷ்யாவுக்கு வந்து அமைதி தேவைப்பட்டனால அது ஜெர்மனியோட 1918 March 3rd அன்னைக்கு பிரெஸ்ட் லிட்டோவஸ்ட் அப்படின்ற ஒரு உடன்படிக்கையில் சைன் பண்ணிட்டு வாரில் இருந்து விலகிருச்சு. ஓகேம்மா, நெக்ஸ்ட் ஒன், மைனர் தியரீஸ் ஆஃப் வார். மைனர் தியரீஸ் ஆஃப் வார் இன் த மிடில் ஈஸ்ட். டுர்கி ஆல்சோ ஃபவுட் ஆன் த சைட் ஆஃப் த சென்ட்ரல் பவர்ஸ். சென்ட்ரல் பவர்ஸோடு சேர்ந்து டுர்கி வந்து வாரில் இன்வால்வ் ஆச்சு. டுர்கி மெட் வித் இன்சியல் சக்சஸ் அண்ட் த அலை சஃபர்ட் reverses, particularly in Mesopotamia and Gallipoli. Ultimately, Turkey was defected. Starting la win pannalum Allies country Mesopotamia, Gallipoli in the madri places la last la Turkey vandu thokadichiruchun solli paakrom. Okay, the Turkish tries to attacks Suez Canal பட் வேர் ரிபில்ஸ்டு. டுர்கி சுயஸ் கேனலில் வந்து அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் அது வந்து முறியெடுக்கப்பட்டு அவங்கள துரத்தி விட்டுட்டாங்க. பிரிட்டன் அட்டாக் டுர்கி இன் ஈராக் அண்ட் லேட்டர் இன் பல்ஜிஸ்தான் அண்ட் சிரியா. பிரிட்டன் அட்டாக் டுர்கி இன் ஈராக் அண்ட் லேட்டர் இன் பாலஸ்டைன் அண்ட் சிரியா. In the Far East, China also joined the Allies. Japan was able to capture the province of Kyushu given by the Germans to China in the province of Changtang. There was no war in the Far East. Japan made use of the occasion to threaten China into ceding valuable கன்செஷன்ஸ் அண்ட் ப்ரிவிலேஜஸ். சைனா வந்து அலைஸில் வந்து ஜாயின்ட் ஆயிடுச்சு. சாண்டுங் பிளேஸ் வந்து சைனாவுக்கு ஜெர்மனி கொடுத்த கியாச்சோ பகுதியை வந்து ஜப்பான் வந்து கேட்ச் பண்ணிக்கிச்சு. இந்த சுச்சுவேஷனாக தனக்கு யூஸ் பண்ணிக்கிச்சு ஜப்பான். ஜப்பான் வந்து சீனாவை கட்டாயப்படுத்தி
நிறைய அவங்கக்கிட்ட இருந்து சலுகைகளையும் உரிமைகளையும் பெற்றுக்குச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இந்த பால்கன்ஸ் த ஆஸ்ட்ரோ ஜெர்மன் ஆர்மி இன் கோஆர்டினேஷன் வித் பல்கேரியா கிரஸ்ட் செர்பியா. செர்பியா கேம் அண்டர் ஜெர்மன் ரூல். ருமேனியா வாட்ச்டு த கோர்ஸ் ஆஃப் த வார் அண்ட் இன் ஆகஸ்ட் 1916 ஜாயின் த அலைஸ். ருமேனியா ஆல்சோ பாஸ்ட் அண்டர் ஆஸ்ட்ரோ ஜெர்மன் ஆக்குபேஷன். ஆஸ்ட்ரிய ஜெர்மன் படைகள் பல்கேரியாவோட சேர்ந்து செர்பியா வந்து கம்ப்ளீட்டாக டிஸ்ட்ராய் பண்ணிடுச்சு. செர்பியா வந்து ஜெர்மனியுடைய ஆட்சிக்கு கீழே வந்துருச்சு. போரினுடைய போக்கை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருந்த ருமேனியா 1916 ஆகஸ்டில் அலைஸ் குரூப்ஸில் ஜாயின் ஆயிடுச்சு. பட் ருமேனியாவும் ஆஸ்திரிய ஜெர்மனி படைகளால் கேட்ச் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, ஃபேட் ஆஃப் காலனிஸ் ஆஃப் ஜெர்மனி இன் ஆஃப்ரிக்கா. த ஜெர்மன் காலனிஸ் இன் வெஸ்டர்ன் அண்ட் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா வேர் ஆல்சோ அட்ராக்ட் பை த அலைஸ். அஸ் தீஸ் காலனிஸ் வேர் குவைட் ஃபார் ஃப்ரம் ஜெர்மனி, தே குட் நாட் ரிசீவ் எனி இமீடியட் ஹெல்ப் அண்ட் தேர்ஃபோர் சரண்டர் டு த அலைஸ். ஆஃப்ரிக்காவில் ஜெர்மனியோடைய காலனிஸுடைய நிலைமை எப்படி இருந்துச்சு அப்படின்றத இந்த இதில் நம்ம பார்க்குறோம். இந்த பேரால வெஸ்டர்ன் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா வந்து ஜெர்மனி காலனிகளும் இந்த அலைஸ் குரூப்னால் தாக்கப்பட்டுச்சு. இந்த காலனிகள் எல்லாமே வந்து ஜெர்மனியிலிருந்து ரொம்ப தூரத்தில் இருந்தாலும் அதனால் இமீடியட் ஹெல்ப்பை வந்து பெற முடியாமல் போயிருச்சு. ஸோ நேச நாடுகளிட சரணடையக்கூடிய ஒரு நிலைமை. நேச நாடுகள்ன்றது என்னென்னா அலைஸ், அதை தான் தமிழில் நாம் நேச நாடுகள்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இட்டாலி ஃபால்ஸ் டு ஆஸ்ட்ரியன் ஆன்ஸ்லஸ். இட்டாலி ஃபார்மலி ஜாயின் த அலைஸ் இன் த வார் இன் மே 1916. இட்டாலியன்ஸ் வேர் ஃபைட்டிங் வித் த ஆஸ்ட்ரியன்ஸ் அண்ட் கண்டினியூஸ் டு சஸ்டெயின் தர் ரெசிஸ்டன்ஸ். பட் வென் த ஜெர்மன்ஸ் கேம் டு ஆஸ்ட்ரியஸ் ஹெல்ப் த இட்டாலியன்ஸ் கலாப்ஸ்டு. ஆஸ்ட்ரியா அட்டாக் பண்ணதை இத்தாலியால் வந்து எதிர்கொள்ள முடியலை. அந்த ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருந்துச்சுன்றதை பார்க்கலாம். இட்டாலி வந்து 1916 மேலே அலைஸ் குரூப்போட ஜாயின் ஆச்சு. ஆஸ்திரியாவை அகெயின்ஸ்டாக இது போரிட்ட இத்தாலியர் வந்து தொடர்ந்து தங்களுடைய எதிர்ப்பை நீட்டிச்சுக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் ஆஸ்திரியாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஜெர்மனி என்ன பண்ணுச்சு, களமிறங்கினப்போ இத்தாலியால் ஒன்றுமே செய்ய முடியாத குழப்பமான ஒரு மனநிலைமைக்கு வந்தாங்க. ஓகே, சென்ட்ரல் பவர்ஸ் விக்டோரியஸ். The Central Powers successfully occupied Belgium and a part of France in the northeast, Poland, Serbia and Romania. இந்த சென்ட்ரல் பவர்ஸ், இதுக்கு நாம் தமிழ் என்ன பார்க்குறோம், மைய நாடுகள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த சென்ட்ரல் பவர்ஸ் வந்து வெற்றிகரமாக பெல்ஜியத்தையும் ஃப்ரான்ஸோட நார்த் ஈஸ்ட் பிளேசஸையும் போலந்த், சர்பியா, ருமேனியா இது எல்லாத்தையுமே வந்து கேட்ச் பண்ணிட்டாங்க. த எபி சென்டர் ஆஃப் த ஸ்ட்ரகிள் வாஸ் த வெஸ்டர்ன் ஃப்ரண்ட் ஆஃப் த சீஸ். போருடைய சென்ட்ரலாக இருந்தது எது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா வெஸ்டர்ன் ஃப்ரண்ட், மேற்கு முனை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். மேற்கு முனையிலும் கடல்லையும் நில கொண்டிருந்துச்சு. As the Allies controlled the sea routes, they cut off the supply of food and other material reaching the Central Powers. இப்போ கடல்கள்லையும் இந்த அலைஸ் குரூப் தான் வந்து ஆக்குப்பை பண்ணியிருந்தனால
அது வெளியே போகிற எல்லாத்தையுமே வந்து சாப்பாடு போன்ற எல்லா மெட்டீரியலையுமே வந்து இது கண்ட்ரோல் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஃபுட்டு மற்ற மெட்டீரியல் எல்லாமே வந்து சி ரூட் வழியாக போய்கிட்டு இருந்தது. அது வந்து இப்போ என்னாச்சு, அலைஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணனால சென்ட்ரல் பவர்ஸ்க்கு எதுவுமே கிடைக்காம போகிற ஒரு நிலைமை வந்துச்சு. இதனால் ஜெர்மனிலேயும் ஆஸ்திரியாவிலையும் இருந்த லேடிஸ் குழந்தைங்க இவங்க எல்லாமே வந்து பசி பட்டினி இதனால் வந்து கஷ்டப்பட்டாங்க. ஜெர்மனி வந்து இங்கிலாந்து மீது என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஜெர்மனி அட்டாக்ட் இங்கிலாந்து பை இயர், வான்வழி தாக்குதலில் வந்து மேற்கொண்டுச்சு. லண்டன் மீதும் அதோடைய இண்டஸ்ட்ரீஸ் இருந்த பிளேசஸ் பக்கமும் இது வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சு, குண்டுகளை வீசிச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுச்சு, காமன் பீப்புள் மேலேயும் வந்து அது குண்டுகளை வீச ஆரம்பிச்சிச்சு. பூம்ஸ் வேர் த்ரோன் ஆன் லண்டன் அண்ட் பிளேசஸ் வெதர் வேர் மேஜர் ஃபேக்ட்ரிஸ் லெட்டர் ஏரோப்ளைன்ஸ் வேர் யூஸ்டு ஃபார் டார்ஜெட்டிங் சிவிலியன் பாப்புலேஷன், சாதாரண குடிமக்கள் இருக்கிற பிளேசஸ்லேயும் அட்டாக் பண்ணிச்சுன்னு பார்க்குறோம். இந்த ஜெர்மன்ஸ் இன்ட்ரடியூஸ்டு பாய்சன் கேஸ் அண்ட் சூன் போத் சைட்ஸ் ரெஸ்டோர்டு டு இட்ஸ் யூஸ். ஸோ இப்போ ஜெர்மன் வந்து பாய்சன் கேஸை வந்து விஷ வாயுவை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண ஆரம்பிச்சு, இது ரெண்டு பக்கமுமே வந்து அந்த இதை யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்கன்னு சொல்லி பார்க்குறோம். ஓகேவா, நாவல் பேட்டில்ஸ் அண்ட் அமெரிக்காஸ் என்ட்ரி இன்டு த வார். இப்போ என்னது, கடற்போரில் அமெரிக்கா எப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுச்சு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இன் 1960 ஏ நாவல் பேட்டில் பேட்டில் ஆஃப் ஜூட்லாண்ட் அப்படின்னு சொல்லி இதை பார்க்குறோம், ஹட் டேக்கன் பிளேஸ் இன் த நார்த் சி. 1960 நார்த் சீல வட பகுதியில் இருக்கிற கடலில் இந்த வார் வந்து நடக்க ஆரம்பிச்சிச்சு. இது இங்கிலாந்து வந்து இதில் வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இதுக்கு பின்னாடி ஜெர்மனி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தேர் ஆஃப்டர் ஜெர்மனி ஸ்டார்டட் த சப்மரைன் வேர்ஃபேர் அண்ட் த க்ரூசியர்ஸ் வெண்ட் ரோமிங் அபவுட். ஜெர்மனி நீர்மூழ்கி கப்பலை யூஸ் பண்ணி அந்த வாரை வந்து ரன் பண்ண ஆரம்பித்தாங்க. இது வந்து இது அலைஸில் இருக்கிற அந்த நேச நாடுகள்னு சொல்கிற அந்த கப்பல்களுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணுச்சு. இந்த சமயத்தில் தான் வந்து நம்ம பார்க்குறோம் த ஃபேமஸ் எம்டன் விச் பூம்பர்டட் மெட்ராஸ். எம்டன் அப்படின்ற கப்பல் வந்து சென்னை புகழ்பெற்ற எம்டன் அப்படின்ற கப்பல்லாம் சென்னை மீது குண்டுகளை வந்து வீசிச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அந்த கப்பல்களுடைய போக்குவரத்தை வந்து இடமறிச்சு தடை செஞ்ச நடவடிக்கைகளை எதிர் நடவடிக்கையாக என்ன பண்ணாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, 1917 ஜான்வரியில் ஜெர்மன்ஸ் ப்ரொக்ளைம்ட் இன் ஜான்வரி 1917 தே could sink even neutral ships in certain waters. இதில் நியூட்ரலாக இருக்கிற கண்ட்ரீஸுடைய கப்பல்களையும் மூழ்கடிக்க போகிறதா 1917 ஜான்வரியில் ஜெர்மனி வந்து ஒரு அறிவிப்பு அறிவித்தாங்க. ஓகேவா, இப்போ என்னாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம்னா, லூசிட்டானியா அண்ட் அமெரிக்கன் ஷிப்பு வாஸ் லூசிட்டானியா அப்படின்ற அமெரிக்கன் ஷிப்பை வந்து ஜெர்மனி வந்து அட்டாக் பண்ணி மூழ்கடிச்சிருச்சு. ஸோ இதோடைய விளைவை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், அந்த ஷிப்பில் இருந்து நிறைய அமெரிக்கன்ஸ் வந்து டெத் ஆகிட்டாங்க. ஸோ இதனால் அமெரிக்காவுக்கு பயங்கர கோபம் ஆயிடுச்சு. ஸோ உட்ரோ வில்சன் அப்படின்ற யூஎஸ்ஏ பிரசிடென்ட் வந்து டெக்ளர்ட் வார் அகெயின்ஸ்ட் ஜெர்மனி இன் ஏப்ரல் 1917. ஸோ 1917 ஏப்ரலில் வந்து உட்ரோ வில்சன் ஜெர்மனிக்கு அகெயின்ஸ்டாக வாரை வந்து டெக்ளேர் பண்ணார். அமெரிக்கன்ஸ் என்ட்ரி வித் இட்ஸ் நியூமரஸ் ரிசோர்ஸஸ் மேட் அலைட் விக்ட்ரி எ ஃபர்கோன் கன்க்ளூஷன்.
ஒரு பயங்கரமான எக்கனாமிக் ஸ்ட்ரென்த்தோடு அமெரிக்கா வாரில் இன்வால்வாக ஆரம்பிச்சிச்சு. இது வந்து அலைஸ் அந்த நேச நாடுகளுடைய வெற்றியை முன்னாடியே வந்து எழுதப்பட்டுருச்சு அப்படின்றத பார்க்குறோம். அலைடு விக்டரியை வந்து அது ஒரு கன்க்ளூஷனுக்கு கொண்டு வந்துச்சு அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். ஓகே பார்க்குறோம். ஓகே, குட் பை, காட் பிளெஸ் யூ.